ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான ஹெர்பல் டீ எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கிறேன். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்க தேவையில்லாத டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த மாதிரி வின்டர் சீசன் டைமில் வந்து நிறைய பேர்த்துக்கு கோல்டு, ஃப்ளூ அந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆவாங்க. அவங்க இந்த மாதிரி இஞ்சி, இந்த மாதிரி ஹெர்பல் டீ ரெடி பண்ணி அவங்க டயட்டில் எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லது. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வச்சு கொஞ்சம் தண்ணி கொதி வந்ததும் அதில் நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி துண்டுகளை அதில் இப்போ சேர்த்திக்கலாம். கால் ஸ்பூன் அது கூடயே மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம். யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க கூட இந்த ட்ரிங்க் வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எலுமிச்சம்பழம் எடுத்து பாதியாக கட் பண்ணி பாதி பழத்தை இதில் பிழிஞ்சிக்கிறேன். எலுமிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்குது. இது வந்து நம்ம உடம்புல இம்யூன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகம் பண்ணி விடுது. யாருக்கெல்லாம் வாந்தி, தலை சுற்று அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கூட இதை குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேன் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இஞ்சிலையும் எலுமிச்சம்பழத்தில் இருக்க காரத்தன்மையை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து சோர் த்ரோட், அதாவது தொண்டை கரகரப்பு இருக்கோ, அவங்களுக்கு கூட வந்து இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது அது சரியாயிடும். இப்போ நான் ரெஃப்ரெஷ்க்காக ஒரு கொஞ்சமாக வந்து புதினா இலைகளை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஹெர்பல் டீ இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு ஹெல்த் டிப்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்து பார்க்க முடியும். தேங்க்யூ.